எல்லா வருஷம் அமோகமாக நடத்தி கொடுக்குறாரு பொருளாதாரம். இந்த வருஷம் தந்தப்ப சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இந்த வருஷமும் வழக்கத்தை போலியோ அதை விட ஒரு படி தூக்கலாமோ பொருளாதாரம் அமோகமாக நடத்தி கொடுக்குறாரு. எல்லாருக்கும் எல்லா பங்கும் உண்டு. யாருக்கும் இதில் தனிப்பட்ட முதல்ல ஒன்றுக்கும் சிறப்பு கிடையாது. எல்லாரும் சேர்ந்து தான் இது மாரிய மாத பற்றி பண்ணியிருப்பாங்க. தனிப்பட்ட முதல்ல ஒருத்தரோ ரெண்டு பேரோ பத்து பேரோ இல்லை, எல்லாருமா சேர்ந்து நீங்கள் மூணு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாம் பண்ணுறேன். இதில் முக்கியமாக வந்து யாரையும் நான் ஒப்பிட்டு சொல்ல விரும்பலை. இருந்தாலும் இதுக்கு நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தோம் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு அவரை பற்றி ஒரு வாரம் தெரிஞ்சால் தான் நல்லா இருக்கும். கோவில் மணி எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், அவரை எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து இந்த மாவீர மாதிரி பற்றி நடக்கிறதுக்கு E1 போலீஸ் ஸ்டேஷன் கச்சேரி ஒன்று இருக்கு, அதுக்கு வந்து மட்டும் சேர்ந்து ஒரு வெள்ள பேப்பரில் ஒரு லெட்டர் வாங்கி கொடுத்து அவரோட சேஃப்டியில் நம்ம பட்டியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் முன்னாடியே மாவீர மாதம் ஆரம்பிச்சு முன்னாடியே வந்து வாரம் பண்ணேன். அவர் சேவமாக இருக்கணும். எல்லாரும் பூர்ணமா வந்து கலந்துக்க முடியாட்டாலும் இருந்தே உட்கார்ந்து அவாவா பார்க்கக்கூடிய வசதியை பண்ணி கொடுத்துருக்கு. காரணம் இதை விட ஜெயவேல் கம்பெனி ரொம்ப மண்டலிய தரப்பா கல்யாணி மாமி எல்லாரோட ரெப்ரஸன்டேஷன் தான். மாமிக்கு தான் மாமி மட்டும் இல்லை, எல்லாரும் வயசுலயே விடாம ஒரு நாள் விடாம பூர்ணமா வந்து கலந்துட்டாங்க. சந்திர மோடி சார் யாராவது வாரம் இவர் வந்து போன வருஷத்துலேருந்து ஷால் கொடுத்து இந்த வருஷம் வேற ஏதோ ஷாலுக்கு போயதா வேற ஏதோ ஒன்று மண்டலி இடத்துல பொருளாதாரோட திருவடி சீக்கிரம் நடக்கும். அதனால 6 மணிலேருந்து 2 உள்ள வரவாளுக்கு அந்த சீக்கிரம் கிடைக்கும். 30 மண்டலியோட தெரியும். ஜெயராமா சொன்னது போல ஒவ்வொரு வருஷமும் குருநாதரோட திருவருக்கருணையோடு இந்த மார்கழி மாத வீதி பஜனை வந்து சிறப்பாக நடந்துட்டு வருது. நம்ம மண்டலி மற்றும் எல்லா மண்டலியும் சேர்ந்து இங்கே நடத்துறது இது வந்து குருநாதருக்கு நம்ம செய்கிற பெரிய காணிக்க. இந்த வருஷமும் அதை விடாமல் செஞ்சது வந்து ஒரு பெரிய முயற்சி. அது அதுக்கு எல்லா பாகவதாளுக்கும் மண்டலி சார்பாகவும் குருநாதருக்கு வேண்டிட்டு அவளுக்கு அந்த குருநாதருடைய அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ராதே கிருஷ்ணா. அதை தவிர நிறைய சங்கீதக்காராலும் வருஷா வருஷம் வந்து கலந்துக்கிறா. அந்த வகையில் மணிமாமாவை சங்கீதக்காரனில் சேர்க்கல, ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி பாகவதன். என்றைக்குமே அவர் பாகவதன். நம்ம ஏஎஸ் முரளி சார் இருக்கார், அவர் மூலமாக இருக்கிற மற்ற எல்லா சங்கீதக்காரர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவளுக்கும் குருநாதரோட அனுகிரகம், கபாலி கற்பகாம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். எல்லாரும் இந்த வருஷமும் வந்து நடத்தி கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் மண்டலி சார்பாக என்னுடைய நன்றி.
राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण।